சமூக முன்னேற்ற சங்கம் சார்பில் பூந்தமல்லி தொகுதியில் தேர்தல் கலப்பணி குறித்த கள ஆய்வு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தனித்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர் ராஜமன்னார் அவர்கள் போட்டியிடுகிறார். வேட்பாளர் ராஜமன்னார் அவரின் வெற்றிக்கு பூந்தமல்லி தொகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, சமூக முன்னேற்ற சங்கம், மன்னியர் சங்கம் மற்றும் கூட்டணி கட்சியினர் எந்த மாதிரியான கலப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறித்து சமூக முன்னேற்ற சங்கம் சார்பில் பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் கள ஆய்வு நடைபெற்றது. இதில் சமூக முன்னேற்ற சங்கத்தின் மண்டல பொறுப்பாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான குமரன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணைத்தலைவரும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி தேர்தல் இணை பொறுப்பாளருமான டில்லி, பூந்தமல்லி நகர வன்னியர் சங்க செயலாளர் பூவை ஆறுமுகம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணைத்தலைவர் எஸ் ஜே ஆறுமுகம், மாநில துணை பொதுச் செயலாளர் தீனதயாளன், மாநில துணைத்தலைவர் சக்திவேல், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு செம்பரமாக்கம், பாப்பஞ்சத்திரம், பழஞ்சூர் உள்ளிட்ட பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் கலப்பணி குறித்து ஆய்வு நடத்தினர். இதில் திண்ணை பிரச்சாரம் மூலம் மக்களை சந்தித்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு குறித்த பலன்கள் குறித்தும் அதன் விளக்கத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லி பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தனரா, வேட்பாளர் தங்கள் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டாரா, தங்கள் பகுதியில் வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் கிடைக்க என்னென்ன மாதிரியான பரப்புரை செய்தீர்கள் என அது குறித்து அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து கேட்டு அறிந்து கொண்டனர். மருத்துவர் ஐயாவினுடைய அணைப்படி, மருத்துவர் சின்னையா அவர்களுடைய ஆலோசனையின்படி மாநில தலைவர் சிவபிரகாசம் அவர்கள் வடக்கு மண்டல பொறுப்பாளராகிய என்னை இந்த பூவிருந்தவள்ளி தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளேன். இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் கள ஆய்வு செய்வதும், களப்பணி ஆற்றுவதும், திணை பிரச்சாரம் செய்வதும், ஒவ்வொருவர்களும் எவ்வாறு இங்கு தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருப்பதையெல்லாம் பார்ப்பதற்கான ஒருவனை பொறுப்பினை ஒப்படைத்துள்ளார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பாக செம்பரம்பாக்கம் பகுதியில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன எவ்வாறு தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு சிறப்பாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி எவ்வாறு சிறப்பாக செயல்படுகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகின்றோம். நன்றாக பிரச்சாரம் நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு 10.5% பெற்றது, அதற்கான பணிகள், அதனுடைய பயன்கள், அதனுடைய நிலைப்புத்தன்மை எல்லாம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தன்முனைப்பு, போராட்டங்கள், செயல்பாடுகள், இவைகளை எல்லாவற்றை பற்றியும் எல்லா பகுதியிலும் சென்று விழிப்புணர்வு ஆற்றிக்கிறோம். பெரும்பான்மையான தாய்மார்களுக்கு இவையெல்லாம் நன்றாகவே தெரிந்திருக்கிறது. தெரியாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் அளித்து சொல்லியிருக்கிறோம். அன்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு ஏதுவாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம்.